பாசின் பக்கம் வாழ்வியல் சிந்தனைகளை வாழ முயற்சிப்போம். ஒன்று, இந்த உலகில் நீங்கள் ரொம்ப நேர்மையாக உள்ளவராயிராதீர். ஏனென்றால் நேராக இருக்கின்ற மரங்கள்தான் முதலில் வெட்டப்படுகின்றன. இரண்டு, நீங்கள் கடவிடம் முழந்தால் படியிடும் பொழுது அவர் உங்களுக்காக எழுந்து நிற்பார். மேலும் அவர் உங்களுக்கு எழுந்து நிற்கும்போது உங்களுக்கு எதிராக எவரும் எழுந்து நிற்கவே முடியாது. மூன்று, தியாகம் என்ற வார்த்தை நம்முடைய அன்பு தாயை முழுமையாக விளக்கமளிக்கிறது. போராட்டம் என்ற வார்த்தை நம்முடைய அன்பு அப்பாவை முழுமையாக விளக்குகின்றது. நான்கு, முட்டாள்தனமான செயல்களை பற்றி கவலைப்படுகிறவர்களுக்கு வாழ்வு குறுகியது. வித்தியாசமாக இருங்கள், அன்பு செய்யுங்கள், வருத்தப்படாதீர்கள், மக்களை மட்டும் கீழ்நிலைக்கு கொண்டு வராதீர்கள். ஐந்து, மற்றவர்களின் தவறுகளை தீர்ப்பிடுவது மிக மிக எளிது. நம்முடைய தவறுகளை நாம் அடையாளம் கண்டுகொள்வது மிக மிக கடினமானது. ஆறு, உங்களது வாழ்வு பாதையில் பயணத்தை துவங்கும் முன் நன்கு திட்டமிடுங்கள். இருவரை நினைவிற்கொள்ளுங்கள். ஒருவர் ஆசாரி, இன்னொருவர் தையல் கடைக்காரர். இருவரும் இருமுறை அளவெடுக்கிறார்கள், ஆனால் ஒரு முறை மட்டுமே வெட்டுகிறார்கள். ஏழு, காலை எழும்போது நல்ல உறுதிப்பாட்டோடு எழும்புங்கள். அதுபோல படுக்கைக்கு போகும்போது திருப்தியான மனநிலையோடு உறங்கச் செல்லுங்கள். எட்டு, பல உறவுகள் பணத்தை வைத்தோ லாபத்தை வைத்தோ மதிப்பிடப்படுவதில்லை. ஏனென்றால் சில முதலீடுகள் ஒருபோதும் லாபத்தை ஈட்டுவதே இல்லை, ஆனால் அவைகள் இன்னும் நம்மை பணக்காரராக்குகிறது. ஒன்பது, வாழ்வில் வரும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நிரந்தரமற்றது, தற்காலிகமானது. ஆகையால் வாழ்வு நன்றாக இருக்கும்போது உங்களது பயணத்தை உறுதிப்படுத்தி அதை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வு நன்றாக இல்லாத போது அது முடிவல்ல, நல்ல நாட்கள் வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பத்து, உங்களது வாழ்வில் வரும் புகார்களை, வரும் விமர்சனங்களை எளிதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மலர் வளர்வதற்கு சூரியன் மழை இரண்டும் போல இரண்டுமே உங்களுக்கு தேவைப்படுகிறது.